அன்னைக்கு குழந்தை உணவு காசு இல்லாம வந்துச்சு, நல்லா கவனிச்சுங்க. நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி, இவர் நெல்லுக்கு தான் தண்ணி இறைச்சாரு, புல்லுக்காக எதுவும் செய்யல. புல்லு ஃப்ரீயா தான் கிடைச்சது, அதைத்தான் மாடு சாப்பிட்டுது. அப்ப பால் கொடுத்தது, பால் ஃப்ரீயா வந்துச்சு. சரிதானா? குழந்தை உணவு காசு இல்லாம வந்தது, நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு மாடு கசாப்பு கிடைக்க மாட்டு பாக்கெட்ல வருது பால். சொல்லணும், அதில் பசு கொழுப்பு இருக்குங்கிறான், பன்னி கொழுப்பு இருக்குங்கிறான், கொஞ்சம் சோப்பு பவுடர் இருக்குங்கிறான், கொஞ்சம் யூரியா இருக்குங்கிறான், அப்புறம் இந்த பாலுக்காக வாசனை சாமான் உள்ள சேர்த்துருக்கேங்கிறான், அப்புறம் பவுடரை தண்ணியாக்கியிருக்கேங்கிறான், எல்லாம் சேர்ந்து. சரிங்கண்ணா, முதல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்க, மாடு தண்ணியை தானே பால் கொடுத்தது, அது போய் பவுடர் ஆக்குனாங்க, அப்புறம் அதை தண்ணியில் கலக்குனாங்க மறுபடியும். எதுக்கே அது பாலை அப்ப அப்படியே குடிச்சிட்டு போலாம் தானே ஆவேன். அங்கங்க ஒரு மாடு இருந்ததுன்னா, நம்ம இந்த நண்பர் சொன்னார் பாருங்க, கேரளா நண்பர், அந்த வெச்சூர் இனம் பால் இனம் மாடு இருக்கு பாருங்க, அந்த இவ்வளவு உயர்ந்தா இருக்குது, பாலா கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பக்கம். அது உடம்ப பராமரிக்கிறதுக்காக திங்கிறது குறைச்சா, பாலை கொடுக்கறதுக்காக திங்கிறது கூட, அது புள்ளையும் வைக்கலன்னு தான் திங்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா உலகம் முழுதும் விளையிற தானியத்துல 48% கால்நடை தீவனமா மாத்தி பன்னி திங்குது, கோழி திங்குது, அந்த மாடு திங்குது, இறைச்சி மாடு திங்குது, உலகம் முழுதும் பஞ்சம் பஞ்சங்கிறான். மாடு அதையா கெட்டுது, அது வைக்கலையும் பிள்ளையும் அரைச்சி அரைச்சி திங்கினா அது பல்லு நல்லா இருக்கும், குடல் நல்லா இருக்கும், மாவாக்கி வாய்க்குள்ள தள்ளிட்டா அது முதக நூட்டி போட்டதுமே அது பொள்ளாச்சிக்கும், பொள்ளாச்சிக்கு அப்புறம் இதுக்கும் கேரளாவுக்கும் போடு. அந்த வெட்னரி டாக்டர் சொல்றாரு, பெங்களூர்ல ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு 1,00,000 ரூபா ஆகுதான், 1,00,000 ரூபா ஆகுது ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு. ஆனா முத ஏத்து போட்டு முடிச்சதுமே அப்படியே பொள்ளாச்சிக்கு அனுப்புறாங்க, இங்க கறிக்கு பொள்ளாச்சியில வித்து முடியலைன்னா அங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புறோம். அங்க என்ன பண்றாருன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்திலேருந்து நவநீத கிஷன் தான் இயற்கை விவசாயி, அவர் இந்த மாடுகள் இயற்கையில வச்சிருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம், பார்க்க போனாராம், பண்ணையை சுத்தி சுத்தி வந்தாராம், கரக்கர மாடா இருக்கான், கண்ணுகுட்டியே காணாமா. எங்கேயா கண்ணுகுட்டியா காணானா, கண்ணுகுட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுகுட்டி எதுக்குங்கிறத பார்க்கணும், கண்ணு போட்டபடி தானே கறக்கும். ஆமா, அந்த கண்ணுட்டி எங்கன்னு, அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுறாங்களா என்ன? பொள்ளாச்சியில கண்ணுட்டி பிறந்த கண்ணுட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்காங்க, நீ எப்படி நல்லா இருப்பீங்க? அந்த அவன் வந்து அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்டரியா பாக்குறான், பசுமாட்டை மிஷினா பாக்குறான். நம்ம நிலத்தையும் தாயா பாக்குறோம், பசுமாட்டையும் தாயா பாக்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள கொடுத்தா, பால் கொடுத்தா. ஆனா அந்த பசுமாடு வந்து தாம் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்ப தாய்க்கு மேல, அதனாலதான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. சரிதானா? அப்ப அந்த உணவு சங்கிலியில இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அது அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடு, அது புள்ள திங்குது, வைக்கல திங்குது, தவிட்டை திங்குது, புண்ணாக்க திங்குது, மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுடுது, வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏர்ல போறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில போறதுக்கு மாட்டை கொடுத்தது, புனையில சுத்தி வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு கண்ணி பூட்டி போடுச்சு, செத்த பிறகு மாமத்தட்டில் போச்சுன்னா அது இந்த பக்கம் பழமா வந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டுலாம் அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் போச்சு, மாடு போனதுனால நம்ம பாக்கெட்டில் பாலை வாங்கணும், அது பால் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்குவோம். ரெண்டாவது வந்து ஃபெர்டிலைசர் வாங்கணும் எருவு இல்லைங்கிறதுக்காக. மூணாவது வந்து ஏர்ல போறதுக்கு மாடு இல்லைங்கிறதுக்காக டிராக்டரை கொண்டுட்டு வந்தோம், அந்த டிராக்டருக்கு டீசலை வாங்கினோம், அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பை வந்து நிலத்துக்கு போய் சேரல, வண்டி கிடையாது, அப்புறம் அங்கே விளைஞ்சது ஊடு வந்து சேரல, வண்டி கிடையாது, அதுக்கு பதிலாக லாரியில் போயிடுது. நீங்கள் வண்டியை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துருந்தீங்க, அப்போ அது கிடையாது. இப்போ ரோட்டில் போய் நின்று பஸ்ஸு வரும்போது ஏறுறீங்க, அவங்க கொண்டாந்து விட்ட இடத்துலேருந்து ஊடுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா. அப்போ இந்த கமலையில் போட்டு தண்ணியை இறச்சி ஊற்றுறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்தியிருந்தாங்க, இப்போ மோட்டார் செட் அங்கே பொருத்திருக்கான், டீசல் இன்ஜின்ங்கிறான், அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டாருங்கிறான், அவர் மற்ற ஆற்காடு வீரசாமி கரண்ட்டை விட மாட்டேங்கிறாருன்றான். இப்போ மாடு செத்து போகும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுது, நம்ம யசமா வந்து இப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா எப்போ இதை கட்டிட்டு உழுவார், அதனால் மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிராக்டர் வந்து 10,00,000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, தேஞ்சு போனவர் யசமா என்ன பண்ணுவாருன்னா, வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுதா, அது போட மாட்டேங்குது, அது வைக்கல தின்னு எருவா மாத்தினுச்சு, இது டீசல் தின்னு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது. இப்போ தெரியுதா, குரலங்கையில் கொடுத்து அரிக்கன் லைட் மாதிரி அந்த கதையை அப்படி பண்ணுங்க, அப்படி இறைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது ஒரு சமுதாயம் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது புது புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படி கைமாற்றி கைமாற்றி கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்படி சேகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் நம்மளுடைய தொழில்நுட்பம்.